Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, we will see an easy and tasty paal kozhukkattai recipe. In the evening time, in the Madras and Jisapra, Rumbavi Superaricum, is the seed of the first or mixing bowl, or a couple of a girl, arisimau seed the clanga. Now, the Kadelavang arisimau the etrica, either Padalan in a wheat larch as mako de the clam. Ipo, either kuda, or a cal teaspoon alavaka upusitit, either kudaway, or a teaspoon alavaka knee seed the clanga. Knee sacred than ala, and I'm like a paal kozhukkattai the vehum bo the Karanjipokamaricum. Knee seed the first over the Nalla the Vanda, Mava Nella Passenger at the Conga, and the knee and the Ella Adamu Padra the Madri Nella or the Devanella Passenger Vitringa. Parangay the Madri Nella Passenger, other Kaprama the Kuda. Mukal kapalavaka, thani seethi clan, in the Arisima Vedata kapali, Mukal kapalavaka, thani seethina, correctaricum, Mukal kapalavaka, thaniye, fulla seethrama, konjo konjama seethin, ala passenger at the conga, Namachapati mamla epi passenger pomo, adi madri, konjo konjama thani seethin, ala vand the passenger at the conga, ala softa passenger at the conga, Rombo hung like a mau on the hard arca kudada, adi madri, rombo loose arca kudada, adanala, path, nala vand the pakoma, nala. Soft passenger எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் நமக்கு அந்த வெந்து வரும்போது கரையாம உடையாம இருக்கும் இப்போ இத வந்து சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டிக்கோங்க அப்படி இல்லனா இந்த மாதிரி நீல வாக்குல உருட்டி எடுத்துக்கலாம் உங்க விருப்பம் போல நீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவையும் நான் வந்து உருட்டி எடுத்துட்டேங்க இப்போ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததா ஸ்டவ்ல வந்து ஒரு pan வெச்சுக்கலாங்க அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை நம்ம நெய்யில சேர்த்து நல்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கும்போது நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா குலக்கட்டையில வந்து தேங்காய் துருவல் சேக்கும்போது நல்ல வாசனையாவும் இருக்கும் நல்ல சுவையாவும் இருக்கும் நல்ல லேசா வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்ல வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே panலயே 1/4 கப் அளவுக்கு வெல்ல சேர்த்துக்கலாம் வெல்ல வந்து நீங்க 1/4 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல வந்து இனிப்பா வேணும்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லேனா உங்களுக்கு 1/4 கப் அளவுக்கே கரெக்ட்டா இருக்கும் இனிப்பு வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்தீங்கனா இனிப்பு கரெக்ட்டா இருக்கும் இப்போ இந்த வெல்லத்து கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்ல வந்து கரைச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை நல்ல வந்து வெல்ல கரஞ்சு வந்தா போதும் இப்போ இது ஒரு பாத்திரத்துல வடிகட்டி மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரம் வெச்சுக்கலாங்க நல்ல அகலமான அடிகனமான பாத்திரம் வெச்சுக்கோங்க அதல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தண்ணி லேசா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதல நம்ம உருட்டி வச்சிருந்த அந்த பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு உடனே நீங்க வந்து கரண்டி போட்டு கிளற கூடாது எல்லாமே உடைஞ்சு போயிடும் அதனால ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க இடையில இடையில கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அப்பதான் உங்களுக்கு அடியில அடி பிடிக்காம இருக்கும் பாருங்க நமக்கு பால்ஸ் எல்லாமே கரஞ்சி போகாம அப்படியே இருக்கு பாருங்க இப்போ இது வந்து நமக்கு நல்ல திக்கா இருக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல கரஞ்சி இது கூட சேர்த்திருக்கீங்க உங்களுக்கு நல்ல திக்கா வேணும்னா இது வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்ல உங்களுக்கு தண்ணியா இருந்தாலே போதும் அப்படினா இது வந்து நீங்க சேர்க்க தேவையில்லை ஸ்கிப் பண்ணிரலாம் இப்போ இது வந்து இந்த மாதிரி நல்ல கலந்து விட்டுட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும் நம்மளோட பால்ஸ் எல்லாமே நல்ல வெந்திருச்சுங்க அதனால அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வந்து வடிச்சு எடுத்து வச்சிருந்த அந்த வெள்ள கரைசல் வந்து சேர்த்துக்கலாங்க வெள்ள கரைசல் சேர்த்துட்டு மறுபடியும் இது ஒரு முறை நல்ல கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இத மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி கை விடாம ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனோ இல்ல கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவுல செய்யறதுனால சட்டன அடி பிடிச்சிரும். அதனால இந்த மாதிரி நீங்க கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும்ங்க. அடுப்ப வந்து குறைவான தீயிலேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில வறுத்து சேக்கறதுனால நல்ல வாசனையாவும் நல்ல சுவையாவும் இருக்கும்ங்க. கடைசியா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா இப்போ தனியா இருக்க மாதிரி இருக்கு ஆனா உங்களுக்கு ஆறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல திக்காயி வந்துருங்க நம்மளோட சூப்பரான நல்ல சுவையான நல்ல டேஸ்டியான ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிருச்சு
ஈவினிங் டைமில் நம்ம இதை வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா. நன்றி.